உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஆகத்து 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 60வது பிறந்தநாள் மனைவிழாவை முன்னிட்டு சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் பாடுவோம் அண்ணன் திருமா புகழ் என்ற பாடலை மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் மின்னல் பாபு தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. இந்த விழாவில் துணை பொது செயலாளர்கள் வண்டியரசு, ரஜினிகாந்த், அச்சு ஊடக மாநில செயலாளர் ஜூம் எழில் இமயம், செய்தி மக்கள் தொடர்பு மைய மாநில செயலாளர் அகரன் மற்றும் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் ஊடக அமைப்பாளர் தமிழ் இலக்கியன் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டனர். கூவத்தூர் ஊராட்சியில் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூவத்தூர் ஊராட்சியில் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளிக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கூவத்தூர் ஊராட்சியில் ஆர்வோ குடிநீர் தொட்டியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு திறந்து வைத்து கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டார். முன்னதாக நாட்டின் 75வது சுதந்திர திருநாள் அமுத பெருவிழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தாமூர் ஒன்றியம் புத்திரன்கோட்டை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் க நிர்மல்குமார் ஏற்பாட்டில் 75 மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு கலந்து கொண்டார். ஆகத்து 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 60வது பிறந்தநாள் மனைவிழாவை முன்னிட்டு சென்னை அடுத்த திருமுல்லை வாயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளர் முல்லைவேந்தன் அலுவலகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் ஆவடி நகர பொறுப்பாளர் வினோத், பொன் மாசிலாமணி, நூம்பல் விஜய், குணசேகரன், சேகவராசம், இளங்கோவன், அரிகிருஷ்ணன், வேலாயுதன், அன்பழகன், ஆவடி சாமுவேல், அந்தோணி மற்றும் கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆகத்து 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 60வது பிறந்தநாள் மனைவிழாவை முன்னிட்டு சென்னை பெசநகர் அந்தோணி தலைமையில் இளஞ்சிறுத்தை, எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர் அடையார் பேமணி திருவான்மையூரில் உள்ள குழந்தைகள் காப்பகத்திற்கு இரவு உணவு வழங்கினார். இதில் கானத்தூர் அப்பாஸ், அடையார் பார்த்தி, சே லோகு, பெசநகர் ஹரி, சூர்யா தாமு, பிரேம்குமார், சன்சை, ஆகாஷ், ஜோஸ்வா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆகத்து 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 60வது பிறந்தநாள் மனைவிழாவை முன்னிட்டு சென்னை சூளையில் உள்ள முதியோர் காப்பகத்தில் எழும்பூர் தொகுதி செயலாளர் சேத்துப்பட்டு கோ இளங்கோ தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொன்னி வளவன், சந்திரபாஸ்கரன், மண்வீரன், விஜயகுமார், சங்க தமிழன், மணி, சே யுவராஜ் ஜெயராஜ், ஜெயராஜ், தமிழரசன் மற்றும் மாநில, மாவட்ட, தொகுதி, வட்ட நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுடைய மணிவிழாவை முன்னிட்டு இன்று ஆகஸ்ட் மாதம் முழுக்க மணிவிழாவை கொண்டாடுவதாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதியின் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக இன்று புளியாந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள முதியோர் காப்பகத்தில் மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற
முதியோர் காப்பகத்தில் மதிய உணவு இன்று அனைவருக்கும் வழங்கப்பட்டது. குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சித்தம்பர் அண்ணன் திருமா அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு முதியோர்கள் அனைவரும் மனமாற வாழ்த்தினார்கள். அவர்கள் வாழ்த்துக்களை கேட்டபோது நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைந்தோம். அதே வேளையில் அண்ணன் திருமா அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் மன வலிமையோடும் நூற்றாண்டை கடந்து வாழ வேண்டும் என்று நாங்களும் அவரோடு சேர்ந்து வாழ்த்துகிறோம். குறிப்பாக ஒரு இயக்கத்தினுடைய தலைமையை தூக்கி கொண்டாடுகிற போதுதான் அதனுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை முழுமையாக நம்புகிறவர் நாங்கள். அதன் அடிப்படையில் தான் அண்ணன் திருமாவளுடைய மணிவிழாவை உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். அதன் வகையிலே இன்று எழும்பூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக முதியோர்களுக்கு இலவசமாக சாப்பாடுகளை வழங்கி அன்னதானம் வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். ஆகத்து 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 60வது பிறந்தநாள் மணிவிழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பேருந்து நிலையம் முன்பாக சுவர் விளம்பரம் எழுதும் பணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பணியில் கடத்தூர் ஒன்றிய துணை செயலாளர்கள் ராஜசேகர் மற்றும் அன்புமணி, அன்பரசு, கடத்தூர் ஒன்றிய செயலாளர் பாலையா, நகர செயலாளர் ஜெகநாதன், சென்ன கிருஷ்ணன், மாநில தொழிலாளர் விடுதலை முன்னணி துணை செயலாளர் தாழை குமணன், மாவட்ட பொருளாளர் சிவேந்தன், மாவட்ட விவசாய அணி பொருளாளர் சிந்தை தமிழன், கடந்தூர் பேரூராட்சியில் துணைத் தலைவரும் கடந்தூர் நகர பொறுப்பாளருமான வினோத், கடந்தூர் பேரூராட்சி விசிகா கவுன்சிலர் மயில்வழவன், மடதை பாண்டியன், ஜெயக்குமார், ராஜன், குமரன் பெருமாள், மாறன், குமார் பிள்ளை, சுப்பிரமணி, சிலம்பரசன், ஜெய்சங்கர், செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட உடையார்குடி முகமதியார் தெருவில் வசிக்கும் அஜித்கான் மற்றும் அவரது சகோதரர் அப்துல்கான் ஆகிய இருவரும் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று காலை சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக வீட்டின் குறைமில் தீப்பிடித்து எரிந்ததில் வீடு முழுவதும் சேதமானது. இதனை அறிந்த காட்டு மன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தினி செல்வன் கட்சி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு சம்பவத்தை கேட்டறிந்தார். பின்னர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கோருமாறு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து காட்டு மன்னார் கோவில் நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் தொகுதி செயலாளர் மணவளன், தொகுதி துணை செயலாளர் சக்திவேல் ராவணன், குமராட்சி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார், மாவட்ட துணை அமைப்பாளர் சுதர்சன் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரணம் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒலி முகமது பேட்டையில் மின்சாரத்துறை அலுவலகத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு சமூக விரோதிகள் காவித்துண்டு அணிவித்ததை கண்டித்து சென்னை ராயபுரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடசென்னை கிழக்கு ஊடக மைய மாநில துணை அமைப்பாளர் மாநில செயலாளர் இராசு தலைமையில் சேரன் தலைமையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராயபுரம் தொகுதி துணை செயலாளர் கௌதம் புத்தூர், ராயபுரம் தொகுதி 51வது வட்ட செயலாளர் மாணிக்கவேல், 52வது வட்ட செயலாளர் குப்புராஜ், வடசென்னை கிழக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை விஜயசாரதி, கவுசர் அலி, கவுட்ஸ் பாட்ஷா, ஜெகன் மற்றும் உலக மாமேதை டாக்டர் அம்பேத்கர், ஆட்டோ தொழிலாளர் நல்வாழ்வு சங்க பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். எதை கண்டித்து என்று சொன்னால், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒலி முகமது பேட்டையில் மின்சார வாரிய வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு காவி அணிவித்திருக்கிறார்கள். அதை கண்டித்து இன்றைக்கு போராட்டம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை ராயபுரம் தொகுதி வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக இந்த போராட்டம் நீங்கள் நடைபெற்றது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி டி கே என் புதூர் கிராமத்தில் உள்ள தலித் மக்கள் மீது ஜாதி வெறியர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஆயக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் சுதந்திர தினத்தன்று வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்று அறிவித்த நிலையில் பழனி கோட்டாட்சியர் சிவக்குமார் உத்தரவின் பேரில் வட்டாட்சியர் சசி, கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சந்திரன் ஆகியோர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை வட்டாட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. விசிக மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் 21ஆம் தேதிக்குள் உரிய விசாரணை நடத்தி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வதாகவும் தொடர்ந்து ஜாதி வெறிகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடங்களை மீட்டுத் தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதில் முகாம் செயலாளர் சுருதி சேகர், முகாம் துணை செயலாளர் முருகேசன், அம்பேத்கர் மாசி, பழனி திருமா, தமிழ்வாணன், கார்த்தி வழவன், காளிதாஸ், குப்புசாமி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த மறுவாய் கிராமத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி கம்பத்தை சேதப்படுத்தியதோடு வடலூர் அடுத்த அரங்கமங்கலம் கிராமத்தை சார்ந்த ராமலிங்க மகன் சவுந்தரராஜ் என்பவரை ஜாதி வெறிகள் தாக்கியுள்ளனர். இதனை கண்டித்து முருகவாய் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த வேளாண்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் இதுகுறித்து கேட்டறிந்தார். இதையடுத்து சம்பவ இடத்தை பார்வையிட அமைச்சர் வருவதை அறிந்த ஜாதி வெறியர்கள் பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாமகவை சேர்ந்தவர்கள் தங்களது கொடிக்கம்பத்தை விசிகாவினர் சேதப்படுத்தியதாக காவல் நிலையத்தில் பொய் புகார் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் குறிஞ்சிப்பாடி விசிகா மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவசக்தி உள்பட மறுவாய் காலனி பகுதி தலித் இளைஞர்கள் 8 பேர் மீது பொய் வழக்கு போட்டுள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று விசிகாவினர் மற்றும் பொதுமக்கள் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆகத்து 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 60வது பிறந்தநாள் மனைவிழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகம் அருகே மாபெரும் இரத்த தான முகாம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் தலைமை நிலைய செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி 45வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான இளம் சேகுவரா கலந்து கொண்டார். இதில் மண்டல செயலாளர் விடுதலை செல்லியன் மற்றும் மணிமாறன், மாறன், சீமான், ஏழுமலை, ரஜினி, கன்னியப்பன், அருள், செல்வம், திருமாறன், தடாமணி, ஆரோன், மாணிக்கராஜ், திருகானந்தன், மாஸ்டர் ஆனந்தன், சந்திரன், முரளி, கல்வாய் மாரி, ஹைதர் அலி, பாபு, கோபி, ஹவியரசன், பிரபு, முகேஷ், விஜி, விக்கி, ஹரிஷ், தினேஷ், மணி உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்டோர் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு குருதி கொடையளித்தனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள்.